ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஃபைவ் பேங்க் ராபரி ஹாலிவுட் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ராக்கெட்பீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, நான் ரேட்டிங்ஸ்லாம் அந்த வீடியோக்கு இப்போ சொல்ல போகிறதில்ல. ஏன் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதுக்கெல்லாம் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணுது. ரேட்டிங்ஸ்ன்றது உங்களுக்கு பிடிச்ச படம் 5-6 கூட ரேட்டிங் வாங்கியிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் படத்தை பார்க்காமல் ரேட்டிங்கை பார்த்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்ல படங்களே விட்டுட்டு போயிடறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி 1001 ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்குமே தெரியும். அந்த படத்தை கொடுத்த ரேட்டிங் எவ்வளோ தெரியுமா? 5.25. இந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டர் வந்து யாராலுமே கேவலப்படுத்த முடியாது. அது கொடுத்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிகேன் டூட்ஸ், ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். அதுக்கப்புறம் அவங்க மாற்றி கொஞ்சம் ஏற்றி போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ரேட்டிங்ஸை நம்பாதீங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற படங்கள்லாம் வந்து பேங்க் ராபரி அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்கெட் பீடியா டெலகிராம் சேனலில் லிங்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உள்ள போய் ஜாயின் பண்ணி. சரி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்பர் ஃபைவ்ல இருக்கிற மூவி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓஷன்ஸ் 11 2011 ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்க் ராபரி மூவி அப்படின்னே சொல்லலாம். இது ஜெயிலில் நம்ம ஹீரோ ஓஷன் இருக்கார். அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹை செக்யூர் லாக்கரில் 120 மில்லியன் பணம் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அது எப்படியாவது கொள்ளடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு டேலண்டான ஒரு 11 பேரை வந்து ரெடி பண்ணுறாரு. ஒருத்தர் ஹேக்கிங் பண்ணார், ஒருத்தர் வந்து கன்ஸை நிறைய ஹேண்டில் பண்ணார், ஒரு மணி ஹெய்ஸ்ட் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டு அந்த பணத்தை அடிச்சாரா அடிக்கலையா, அடிச்சிட்டதுக்கு அப்புறம் மாட்டிக்கிட்டாரா இல்லையன்றதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. இந்த படம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்க. நம்பர் ஃபோரில் இருக்கிற மூவி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டை ஹார்ட் 3 1995 வந்து ஒரு பழைய படம் அப்படின்னு சொன்னாலுமே, டை ஹார்டா, இது வந்து ஆக்ஷன் படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. ஆனால் இதில் ஒரு பேங்க் ராபரி சீன் அப்படின்னு இருக்குன்னே சொல்லலாம். பேங்க் ராபரின்றது ஒரு தங்க வேட்டை அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துகிட்டு ஒரு பாம் பிளாஸ்டர் நடக்குது. அதுக்கப்புறம் வில்லன் ஃபோன் போடுறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சைமன் பேசுகிறேன், எனக்கு வந்து ஜான் மெக்லின்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறார். யார் ஜான் மெக்லின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் படத்தோட ஹீரோ. இதுக்கப்புறம் சாமுவல் எல் ஜாக்சனும் இந்த ஜான் மெக்லின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வில்லனை கண்டுபிடிச்சாங்களா, அவன் ஏன் பாம் வைக்கிறான் அப்படின்ற விஷயத்தை ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஹீரோ பிஸி ஆகிறதுக்காக எக்கச்சக்கமான இடத்துல பாம்ஸ் வச்சுக்கிட்டே போகிறான். இவங்க அந்த பாம்ஸ்லாம் தேடி இருக்கிற நேரத்தில் ஒரு முக்கியமான 3 இடத்துல பாம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் காலில் வச்சு கட் பண்ணிட்டு போயிடறான். இதுக்கப்புறம் ஹீரோ அந்த 3 முக்கியமான பாம்மை கண்டுபிடிக்கிற நேரத்தில் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கில் இருக்கிற 1500 கோடி தங்கத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு பிளானை போடுறாரு. கடைசியில் அந்த பிளானை வந்து சக்ஸஸ் பண்ணி அந்த பணத்தை கொள்ள அந்த தங்கத்தை கொள்ளையடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் காட்டியிருப்பாங்க. கடைசியில் அவர் மாட்டிக்கிட்டாரா என்னாச்சு அப்படின்றத இந்த டைகார்ட் 3 நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பர் மூவி. நம்பர் 3ல இருக்கிற மூவி த ஹரிகேன் ஹேஸ்ட், 2018 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிட்டியில் ஒரு புயல் வெள்ளம் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கு, அந்த சிட்டியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து சிட்டியில் உள்ள பேங்க்ஸில் உள்ள முக்கியமான பொருட்களை சேவ் பண்ணுறதுக்காக அங்குள்ள மொத்தத்தையும் ஒரு கண்டெய்னரில் எடுத்துகிட்டு போய் ஒரு முக்கியமான இடத்துல எல்லா பேங்கோட ஒரு பணம் கோல்டு எல்லாமே ஒரு இடத்துல வைக்கப்பட்டு அங்கே செம்மையான போலீஸ் ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க. இதை வந்து ஒரு திருட்டு கும்பல் தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் போடுறாங்க. அதை எப்படி கொள்ளையடிச்சாங்க அப்படின்றது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருப்பாங்க. அது மட்டும் நம்ம புயல் வெள்ளம் அப்படின்றது செமையாக ஓடிக்கிட்டு இருக்கும், ஊரே தத்தளிச்சிருக்க நேரத்தில் ஒரு திருடுற புத்தி இருக்குன்னா அவனுக்கு சக்ஸஸ் நிறையவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் அந்த போலீஸ் ஃபோர்ஸுக்கு எதிராக எப்படி உனக்கு திருடாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த லாக்கரோட கீ வந்து ஹீரோயின்ட்ட தான் இருக்கும். அந்த லாக்கரில் உள்ளதை திறந்துட்டு அந்த ஹீரோயினே அடிச்சுட்டு இவங்க எஸ்கேப் பண்ணாங்களா, கடைசியில் கண்டெய்னரில் உள்ள பணம் என்ன ஆச்சு அப்படின்றத செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. அந்த ஹரிகேன் ஹெஸ்ட், அதாவது சுனாமியில் ஸ்விம்மிங் போடுவாங்க இல்லையா, அந்த குரூப் தான் இவங்க. நம்பர் 2ல இருக்கிற பேங்க் ராபரி மூவி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்ச் மீ இஃப் யூ கேன், 2002 வந்து ஒரு சூப்பர் படம் அப்படின்னே சொல்லலாம், என்னோட பர்சனல் ஃபேவரட். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடிப்பு நாயகன் லியனார்டோ டெல் கேப்ரியோ தான். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பண கஷ்டம் வருது, அவரோட அப்பாவுக்கும் அவர் அம்மாவுக்கும். அப்போ இந்த லியனார்டோ டெல் கேப்ரியோ ஒரு சின்ன பையன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாவும் அம்மாவும் பண கஷ்டத்தால் பிரிஞ்சிடறாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பாவை விட்டுட்டு இந்த குழந்தைய நீயே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியனார்டோ டெல் கேப்ரியோட அப்பா வந்து பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கார். பணம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் லியனார்டோ டெல் கேப்ரியோ வளர்ந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியூரில் எனக்கு வேலை கிடைச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியூரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசு புதுசாக கெட்ட போட்டுட்டு செக் மோசடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, டூப்ளிகேட், அதாவது ஒரு பேங்கோட அப்படியே செக் எடுத்து டூப்ளிகேட் அதேமாதிரியே கிரியேட் பண்ணி அந்த பேங்கில் உள்ள பணத்தை கொள்ளையடிக்கிறது தான். இந்த மாதிரி அவர் எல்லா பேங்க்லேயும் பூந்து கொள்ளடிச்சிருக்காரு. மொத்த பேங்கும் திவாலாயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃபிஐயில் உள்ள ஒரு ஏஜென்ட் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து எஃபிஐயில் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் எஃபிஐயில் உள்ளவங்களாம் இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக மறுபடியும் அதை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வலை வச்சு தேடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்மளால் செக் மோசடி பண்ணிக்கிட்டே இருக்காரு. முடிஞ்சால் என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோவான படம் அப்படின்னே சொல்லலாம். கடைசியில் இவர் மாட்டிக்கிட்டாரா தப்பிச்சாரா அப்படின்ற செம ஸ்டோரியோட இன்ட்ரெஸ்ட் ஆகும். இந்த கேட்ச் மீ இஃப் யூ கேன் ஒன் ஆஃப் த ஒரு ஹீரோயிக் மூவின்னு சொல்லலாம்.
நம்பர் ஒன்ல இருக்கிற மூவி பாயிண்ட் பிரேக். 2015 வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்க் ராபரி மூவி அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க்ஸ்ல பூந்து ஒரு கூட்டம் வந்து பயங்கரமா கொள்ளடிச்சுட்டு ஸ்டண்ட் பண்ணி தான் எஸ்கேப் ஆகும். கிட்டத்தட்ட பைக்ல போறது, பறந்து போறது, ஜெட் பேக்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய சாகசங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குரூப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக எஃபிஐ ஏஜென்ட்லாம் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ எஃபிஐ ஏஜென்டா அப்பதான் ஜாயின் ஆகிறார். அதே நேரத்தில் கொள்ளைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா வந்த அதிகாரி யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பாடா வந்து மக்கள் மத்தியில் உலாவ விட்டு அந்த கூட்டத்தை கண்டுபிடிச்சு அதுல வந்து நம்ம ஹீரோ உள்ள போந்து ஒரு கருப்படம் ஜாயின் பண்ணிடுறாரு அந்த கூட்டத்தில். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டத்தை அந்த ஹீரோ வச்சு பிடிச்சாங்களா இல்லையா, அந்த ஹீரோவும் அந்த கூட்டத்தில் சேர்ந்தாரா இல்லை, என்னதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு ட்விஸ்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் பாயிண்டோட அந்த படம் முடியும். அதனால தான் இதுக்கு வந்து பாயிண்ட் பிரேக் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூவியில் உள்ள ஒவ்வொரு ஸ்டண்டுக்காகவே நீங்கள் படம் பார்க்கலாம், அப்படி கொள்ளடிப்பாங்க. செம்மையான ஒரு பேங்க் ராபரி மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன், என்னோட ஃபேவரட் இது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவும் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட கருத்து இருக்கும் இல்லையா, அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. இன்னும் என்னென்ன பேங்க் ராபர் மூவிஸ்லாம் இருக்கும் அதையும் வந்து மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது ராக்கெட்பீடியா.